வெல்கம் டு ட்ரீம்ஸ் டிஎன்பிஎஸ்சி. போன வீடியோவில் நம்ம ப்ளஸ் டூ புதிய புத்தகத்திலேருந்து நம்ம முக்கியமான நோட்ஸ் வந்து பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் அந்த வீடியோ முடிஞ்ச இடத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். இதில் வந்து பாருங்கள், டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து திலகர், பாலகங்காதர திலகர், டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. இந்த நூலை வந்து பாரதி வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருக்காரு. பாரதி வந்து இந்த நூலை தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருக்காரு. ரொம்ப முக்கியம், டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. இந்த புத்தகம் திலகரால் ஆங்கிலத்தில் எழுதப்படுது. இந்த புத்தகத்தை வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்சவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி. அடுத்து வந்து 1907 பாரதியார் வந்து சூரத் மாநாட்டில் கலந்துக்குவார். அதை பற்றின ஒரு புத்தகத்தை வந்து பாரதியாரால் வெளியிடப்படுது. என்ன அப்படின்னா, சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து. இந்த புத்தகம் வந்து பாரதியாரால் வெளியிடப்படுது. எந்த வருஷம் அப்படின்னா 1907. அடுத்து இந்தியா வார இதழின் ஆசிரியராக பாரதியார் வந்து இருக்கார். இந்தியா அப்படிங்கிற வார இதழோட ஆசிரியராக இருக்கார். இந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை வந்து தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. அதாவது பாரதி பணியாற்றிய இன்னொரு பத்திரிகை எது அப்படின்னா சக்கரவர்த்தினி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாத இதழ். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பெண்களின் உரிமைக்காக பாடுபட்ட, தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை அப்படின்னு சக்கரவர்த்தினி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பாரதியார் வந்து பணியாற்றிய ஒரு பத்திரிகை தான் இந்தியா. இது வந்து ஒரு வார இதழ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. இந்த இந்தியாங்கிற பத்திரிகை தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிபின் சந்திரபால் வந்து 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்படுறாரு. இந்த விடுதலை செய்யப்பட்ட தினத்தை வந்து சுதேசி தினமாக வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் முடிவு செய்கிறாங்க. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1907 மார்ச் 9 பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுறாரு. இவர் விடுதலை செய்யப்பட்ட தினத்தை வந்து சுதேசி தினமாக கொண்டாடப்பட்ட இடம், கொண்டாட முடிவு செய்த இடம் எது அப்படின்னா திருநெல்வேலி. கேள்வி வந்து எப்படினாலும் அமையலாம். 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டது வந்து பிபின் சந்திரபால். அவருடைய விடுதலையை வந்து சுதேசி தினமாக வந்து கொண்டாடுறாங்க, கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா திருநெல்வேலியில். அடுத்து 1911 ஜூனில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து ராபர்ட் ஆஷ், இவரை வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொன்றுவார். எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1911 ஜூன். 1911 ஜூன் மாதம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் அவரை வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றுவார். இவருக்கு வாஞ்சிநாதனுக்கு வந்து கைத்துப்பாக்கியை பயன்படுத்துகிற பயிற்சியை வழங்கியவர் யார் அப்படின்னா வ.வே. சுப்பிரமணியம். எந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் வ.வே. சுப்பிரமணியம் வந்து வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்துகிற பயிற்சியை வந்து வழங்குறாரு. அவர் வந்து யாரை சுட்டு கொண்டார் அப்படின்னா ராபர்ட் ஆஷ். இவர் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் அவர் வந்து ஃபேமிலியோட சுற்றுலா போகிறதுக்காக வருவார். அப்போ வந்து வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1911 ஜூன் மாதம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் ராபர்ட் ஆஷ். அடுத்து பனாரஸ், பனாரஸ் அப்படிங்கிறது வாரணாசி. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னி பேசன்ட். பனாரஸ் வந்து காசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பனாரஸில் வாரணாசி அப்படிங்கிற இடத்துல மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னி பேசன்ட். அடுத்து வந்து 1916 பண்டித மகன் மதன் மோகன் மாளவியா மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனாரஸ் இந்து கல்லூரி வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வந்து மேம்படுத்தப்படும். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னி பேசன்ட். ரொம்ப முக்கியமானது, பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பேசன்ட். அந்த இந்து கல்லூரி அப்படிங்கிறது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்பட்டது யாரால் அப்படின்னா பண்டித மதன் மோகன் மாளவியாவால். எந்த வருஷம் அப்படின்னா 1916. அடுத்து 1914 தி காமன்வெல்த் அப்படிங்கிற வாரப்பத்திரிகை அன்னி பேசண்டால் வெளியிடப்படுது. 1914 காமன்வெல்த், காமன்வெல்த் பத்திரிகை வந்து அன்னி பேசண்ட் வந்து வெளியிடுறாங்க. இந்த காமன்வெல்த் அப்படிங்கிறது வாரப்பத்திரிகை, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1915 ஹவு இந்தியா ரோத் ஃபார் ஃப்ரீடம், இந்த புத்தகத்தை வந்து பதிப்பித்து வெளியிடுறாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து வந்து 1915 ஜூலை 14 நியூ இந்தியா பத்திரிகை வந்து வெளியிடப்படுது. இது வந்து ஒரு தினசரி.
1914 வெளியிடப்பட்ட தி காமன்வெல் பத்திரிகை வந்து வார இதழ், 1915 ஜூலை 14 வெளியிடப்பட்ட நியூ இந்தியா பத்திரிகை வந்து தினசரி இதழ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா, இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா, வேலண்டைன் சிரோலி. இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா, வேலண்டைன் ரிசோலி. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 1929 இந்தியா லீக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, இந்தியா லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது, வி கே கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவரால். அடுத்து வந்து 1913 கதார் கட்சி வந்து உருவாக்குறாங்க, 1913 கதார் கட்சி வந்து அமைக்கப்படுது. இது வந்து பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இது தொடங்கப்பட்ட இடம் வந்து சான் பிரான்சிஸ்கோ, இந்த கதார் கட்சி வந்து தொடங்கப்பட்ட இடம் சான் பிரான்சிஸ்கோ. லாலா ஹர்தயால் தொடங்கினார் இந்த கட்சியை வந்து, கதார் கட்சியை வந்து தொடங்கினது யார் அப்படின்னா, லாலா ஹர்தயால். 1913 எங்கே தொடங்குறார் அப்படின்னா, சான் பிரான்சிஸ்கோ. இது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இதோடைய முதல் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா, சோகன் சிங் பக்னா. சோகன் சிங் பக்னா அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்கார். உருது மொழியில் கதார் அப்படின்னா என்ன பொருள்னா, கிளர்ச்சி. இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கதார் அப்படிங்கிற வார்த்தையோடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கதார் அப்படிங்கிறது ஒரு உருது மொழியில் அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, கிளர்ச்சி. இந்த கதார் கட்சி வந்து 1913 உருவாக்கப்படுது. எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா, சான் பிரான்சிஸ்கோ. தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, லாலா ஹர்தயால். யாரை தலைவராக கொண்டு தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா, சோகன் சிங் பக்னா. இந்த கதார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உருது மொழியில் கிளர்ச்சி அப்படின்னு பொருள். இந்த கதார் கட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுத்து கதார் கட்சியோட பத்திரிகை, கதார் பத்திரிகை 1913 நவம்பரில் வெளியிடப்படுது. கதார் பத்திரிகை வந்து 1913 நவம்பரில் வெளியிடப்படுது. இது எந்தெந்த மொழியில் வெளியிடப்படுது அப்படின்னா, உருது, பஞ்சாபி, இந்தி ஆகிய மொழிகளில் வெளியிடப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸு, ஜின்னா, முகமது அலி ஜின்னா முஸ்லீம் கட்சியோட தலைவர். இவர் வந்து முஸ்லீம் லீக்கோட தலைவர். இவர் வந்து லக்னோ ஒப்பந்தத்தின் சிற்பி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி யார் அப்படின்னா, முகமது அலி ஜின்னா. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு, லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி யார் அப்படின்னா, முகமது அலி ஜின்னா. 1916 லக்னோ மாநாடு நடைபெறும். அடுத்து வந்து ஜின்னாவை இந்து முஸ்லீமின் ஒற்றுமையின் தூதர், ஜின்னாவை, முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா, சரோஜினி அம்மையார். கவிக்குயில் சரோஜினி அம்மையார் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா, சரோஜினி அம்மையார். அடுத்து 1903 குற்ற உளவுத்துறை சிஐடி தோற்றுவிக்கப்படுது. யாரால் அப்படின்னா, கர்சன் பிரபால் தோற்றுவிக்கப்படுது. 1903 குற்ற உளவுத்துறை சிஐடி யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா, கர்சன் பிரபால் தோற்றுவிக்கப்படுது. 1903 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 1908 பத்திரிகைகள் சட்டம், குற்றங்களை தூண்டும் வகையில் செய்தித்தாளை வெளியிட்டால் பத்திரிகை வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1908 இன்னொரு அமைப்பு, வெடிப்பொருட்கள் சட்டம், வெடிப்பொருட்கள் சட்டம். 1910 இந்திய பத்திரிகைகள் சட்டம், போன வீடியோவில் நம்ம இதை பற்றி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து 1911 தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம், தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் வந்து 1911. 1903 குற்ற உளவுத்துறை சிஐடி கர்சன் பிரபு வந்து தோற்றுவிக்கிறாரு இந்த அமைப்பு, அந்த ஒரு துறையை. அடுத்து வந்து 1908 பத்திரிகைகள் சட்டம், குற்றங்களை வந்து தூண்டும் வகையில் செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது. அடுத்து வந்து 1908 வெடிப்பொருட்கள் சட்டம், 1910 இந்திய பத்திரிகைகள் சட்டம், 1911 தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். அடுத்து வந்து பாருங்கள், வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914, வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914 கொண்டு வராங்க. அடுத்து வந்து போல்ஸ்விக் புரட்சி 1917, போல்ஸ்விக் புரட்சி 1917. 1918 வந்து மதராஸ் தொழில் சங்கம், மதராஸ் தொழில் சங்கம் 1918 பிபி வாடியாவால் உருவாக்கப்பட்டது. பிபி வாடியா, மதராஸ் தொழிற்சங்கம் 1918.
ரொம்ப முக்கியமானது. மதராஸ் தொழிற்சங்கம் 1918 பிபி வாடியாவால் உருவாக்கப்படுது. அடுத்து வந்து 1920 அக்டோபர் 30 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. யாரால் அப்படின்னா லாலா லஜபதி ராய். ரொம்ப முக்கியமானது 1920 அக்டோபர் 30 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி அப்படின்னு குறிப்பிடப்படுது. லாலா ஹர்தயால் லாலா லஜபதி ராய் வந்து இந்த சங்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. தோற்றுவித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய். இதில் வந்து உறுப்பினராக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 140,854 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. 64 தொழிற்சங்கங்களை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. 1920 அக்டோபர் 30 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி அப்படின்னு குறிப்பிடப்படுது. லாலா லஜபதி ராயால் உருவாக்கப்படுது. தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பம்பாய். இதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 140,854 உறுப்பினர்கள் இருக்காங்க. 64 தொழிற்சங்கத்தை வந்து சேர்ந்தவங்க வந்து இதில் இருக்காங்க. அடுத்து 1917 வந்து சம்ரான் இயக்கம், சம்ரான் சத்தியாகிரகம் 1917. 1918 வந்து கேதா சத்தியாகிரக போராட்டம். 1917 சம்ரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம். அடுத்து 1905 இது ரெண்டுமே பாருங்கள், காந்தி வந்து நடத்தின சத்தியாகிரகம். 1917-18 சம்ரான் இயக்கம், கேதா போராட்டம் வந்து 1918 ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1905 இந்திய பணியாளர் சங்கம், கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து தோற்றுவித்தது கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து 1872 குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த பாடம் படிக்கிறப்ப நீங்கள் இதை வந்து படித்தவங்க ரொம்ப முக்கியமானது. குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. எந்த வருஷம் அப்படின்னா 1872. அடுத்து வந்து 1880 வாக்குரிமை அரசியல் அறிமுகம், வாக்குரிமைக்கான அரசியல் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் தோற்றுவிக்கப்படுது. தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் தோற்றுவிக்கப்படுது. அடுத்து 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸ், பஞ்சாப் அமிர்தசரஸில் வந்து நடைபெறுது. அப்போ வந்து பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக யார் இருக்காங்க அப்படின்னா மைக்கேல் ஓ டயர். புக் பேக் கொஸ்டின் இது. 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடைபெறுது. எங்கே நடைபெறுது அப்படின்னா பஞ்சாப் அமிர்தசரஸ். பஞ்சாபுடைய துணைநிலை ஆளுநர், அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெறப்ப பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயர். பஞ்சாபுடைய இராணுவ கமாண்டர் யார் அப்படின்னா ஜென்ரல் ரெஜினால்டு டயர். ரொம்ப முக்கியம், ரெண்டு பேருமே டயர் தான், அதை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெறுது. எந்த இடத்துல அப்படின்னா பஞ்சாப் அமிர்தசரஸில். அப்போது வந்து பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயர். பஞ்சாபுடைய இராணுவ கமாண்டர் யார் அப்படின்னா ஜென்ரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர். ரொம்ப முக்கியம், ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 1940 மார்ச் 30 லண்டனில் வந்து காக்ஸ்டன் அரங்கில் வந்து மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் வந்து சுட்டு கொன்றுவார். ரொம்ப முக்கியமானது, அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி வாங்குகிற விதமாக உத்தம் சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1940 மார்ச் 30 லண்டனில் வந்து காக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு அரங்கில் மைக்கேல் ஓ டயர், துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயரை வந்து உத்தம் சிங் வந்து சுட்டு கொன்றுவார். ஜென்ரல் ரெஜினால்டு டயர் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அடுத்து வந்து 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம் வந்து நடைபெறுது. 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம் நடைபெறுது, ரொம்ப முக்கியமானது. 1928 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. இது வந்து கல்கத்தா மாநாடு. அடுத்து வந்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தலைமையேற்றுக்கிறாரு அடுத்தடுத்த 2 வருடங்கள். அடுத்து வந்து 1929 டிசம்பர் 31 லாகூரில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவால் இந்த மூவர்ண கொடி வந்து ஏற்றப்படுது. நல்லா பாருங்கள், 1928 கல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு.
1929 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடோட தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. 1929 டிசம்பர் 31 நேருவால் ஜவஹர்லால் நேருவால் பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் லாகூரில் வந்து மூவர்ண கொடி வந்து ஏற்றப்படுது. ரொம்ப முக்கியமானது, முதன் முதல்ல மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது வந்து ஜவஹர்லால் நேருவால் எந்த இடத்துல அப்படின்னா லாகூரில். எப்போ ஏற்றுறாங்க அப்படின்னா 1929 டிசம்பர் 31, ரொம்ப முக்கியமான வருடம். அடுத்து தண்டி யாத்திரை 1930 மார்ச் 13 நடைபெறுது. ஏப்ரல் 6 வந்து தண்டி அடைகிறாங்க. 25 நாள் பயணம், 22 தொண்டர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 375 மைல், சாரி கிலோமீட்டர்னு எழுதியிருக்கிறேன், 375 மைல் தொலைவு வந்து நடந்து போகிறாங்க. எங்கேருந்து அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத்தில் இருக்கிற தண்டி கடற்கரை வரைக்கும் போகிறாங்க. தண்டி யாத்திரை 1930 மார்ச் 13 தொடங்குது, ஏப்ரல் 6 முடிவடையுது. மொத்தம் 25 நாள் பயணம், 78 தொண்டர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 375 மைல் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் தண்டி வரைக்கும் நடைபெறுது. அடுத்து வந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், இதுக்கு தலைமையேற்றுக்கிட்டது யார் அப்படின்னா ராஜாஜி. 150 மைல் தூரம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம், திருச்சியிலேருந்து வேதாரண்யம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் வந்து போகிறாங்க. 1930 ஏப்ரல் 13 வந்து நடைபெறுது. 28 ஏப்ரல் வந்து இந்த போராட்டம் வந்து முடியுது. அப்போது அதாவது இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் யார் அப்படின்னா ஜேஏ தார்ன் அப்படிங்கிறவர், ரொம்ப முக்கியமானது. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் அப்படின்னா ஜேஏ தார்ன் அப்படிங்கிறது, தார்ன் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அடுத்து வந்து பாருங்கள், 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடைபெறுது. அடுத்து வந்து பாருங்கள், 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடைபெறுது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் இது வந்து இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரதாக வந்து அமைந்தது. அடுத்து 1916 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் ஜாதிகள், காஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து தொகுப்பாக வச்சுருக்கிறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் வந்து கலந்து கொள்கிறாரு. இந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து இந்தியாவின் சாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. பின் நாட்களில் இந்த புத்தகம் வந்து அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து பதிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது.